हस्ते बौद्धु प्रभव देवदेव प्रभाव यस्मात्थ विवधरचना सृष्टिेशा बभूव भक्तिग्राह्य स्वम तदि भक्ति स्टो वातिमहदिदम साहस मे सहस्व क्षिदीनावयवता जन्म तब तस्वन कलि कर्तधिष्ठान हमधिष्ठा प्रभवति जडो नाप्यनीशश्च भाव तस्मादाद्यस्त्वमसि जगतां नाथ जाने विधाता इंद्रम मित्रम वरुणम अनिलम पद्मजम विष्णुमीशम प्राहुस्ते ते परम शिवते मायया मोहितास्त्वाम एतै सार्धं सकलमपि यत् शक्तिलेशे समाप्तं सत्वं देव श्रुतिषु विदितः शंभुरित्यादि देवः कमा पीछे घनी भावम आस्थाये रूपम शक्त्यासार्धम परममुमया शाश्वतम भोगमिच्छन्नः अध्वातीते शूचि दिवसकृत कोटि दीप्रे कपर्दिन्न दिनः स्थाने विहरसी सदा सेव्यमानो घणेशयि त्वम् वेदान्ते हि विविधामहिमा गीयसे विश्वने तहा त्वम् वरद निखिलये इज्यसे इज्जे त्वं दृष्टानुश्रविकविषयान् विषय आनन्दमात्रा वितृष्णैः अन्तर्ग्रन्थिप्रविलय कृते चिन्त्यसे योगिबृञ्जैः ध्यायन्तस्त्वां कतिचन भवं दुस्तरं निस्तरन्ति त्वत्पादाब्जं विधिवदितरे नित्यमाराधयन्तः अन्ये वर्णाश्रमविधिरताः पालयन्तस्त्वदाज्ञां सर्वं हित्वा भवजलनिधौ देवमज्जामि घोरे उत्पद्यापि स्मरहर महति उत्तमानां कुले अस्मिन् आस्वाद्य जलधेहे अपि अहं शीकराणून् हृदयः चापलात् इन्द्रियाणां व्यग्रः तुच्छेषु अहः जननं व्यर्थयामि एष पापः पून इत्ल व அத்வா ஆறு அத்வாக்களை பத்தி ஆஹ் பிரீஃபா சொன்னேன் ஜஸ்ட் அதை வந்து புரியலன்னா அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தப்போ அதாவது புவனம் கல்பம் தத்துவம் மந்திரம் பதம் வர்ணம் அப்படின்னு எடுக்கரைச்சு ஒரு கான்சன்ட்ரேட் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த பா பாதைகள்லாம் எப்படின்னா ஒரு ஆஹ் புவனத்தையே வந்து நம்ம சிவனா பார்த்தோம்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே பரந்த ஒரு ஒரு ஸ்தூல சுவாவமா இருக்கு பிரகாஷாத்மகமா இருக்கக்கூடியது நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் இந்த புவனம் தத்துவம் கல்பம் இது மூணுமே அது பிரகாஷாத்மகமா இருக்கக்கூடியது சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை விட்டு தள்ளி இருக்காரோ அத வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோங்கிறதுக்காக அதை இன்னும் சுருக்க சுருக்க நமக்கு கிட்ட கொண்டு வர மாதிரி இருக்கு ஒவ்வொரு லெவலையும் எடுத்துட்டோம்னா புவனம் அதுக்கப்புறம் தத்துவம் அதுக்கப்புறம் கல்பம் அப்புறம் மந்திரம் பதம் வர்ணம் இதுல வந்து ஒவ்வொரு அக்ஷரத்துல கான்சென்ட்ரேட் பண்றச்சே அதனுடைய வேல்யூ வந்து இன்னும் ஒரு அந்த இந்த இது மாதிரியும் பார் வதர் வந்து ஆசிட் மாதிரியும் பார் த மோர் டைல்யூட் இட் இஸ் அதோட வீரியம் கம்மி அது மோர் கான்சென்ட்ரேட்டட் இட் இஸ் அதனுடைய வீரியம் ஜாஸ்தி அந்த மாதிரி மந்திரத்தை விட ஒரு பதத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா சில சமயம் ஒரு பதத்தை எக்ஸ்பிளைன் பண்றச்சே அவர் மெய்மறந்து இருப்பார் சார் வந்து ஒரு அந்த ஒரு பதத்துக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வியாக்கியானம் சொல்லுவார் அந்த மாதிரி அதுல வந்து ஆழ்ந்து போயிடுவார் சோ அதுக்குள்ளான ஒரு ஒரு விஷயங்கள் இன்னும் கம்பீரத்துவம் ஜாஸ்தி அதுல அதே ஒரு வர்ணம் பல பேர் வந்து ஓங்காரத்தை வந்து இது பண்றா இல்லைனா ஹிரீமுங்கிறது சக்தி தத்துவத்தினுடைய ஒரு இது அந்த ஒரு பீஜாட்சரத்தில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண பண்ண அதனுடைய எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தி ஸோ இட் இஸ் ஜஸ்ட் எவ்வளவு தூரம் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எது நமக்கு உகந்ததா இருக்கும் அப்படிங்கிற அந்த பாதையை எடுத்துட்டு நம்ம போகணும் பல பேர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தஸ்தானங்களுக்கும் நம்ம போய் நம்ம வந்து இது பண்ணணும் அப்பதான் நமக்கு வந்து பகவானோட க்ளோசரா ஃபீல் பண்றோம்னு தோணும் ஒரு ஒருத்தருக்கு வந்து இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நான் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய விக்கிரகம் அப்படி பாக்குறா பூஜை பாக்குறா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம் இல்ல வெறும் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறவாளா இருக்கலாம் அந்த மாதிரி பல விதமான பாதைகள் இருக்கிறதுக்குரிய காரணமே ஒருத்தருக்கு உகந்ததான எந்த பாதைய சூஸ் பண்ணலாமோ அந்த பாதையை சூஸ் பண்ணி நம்ம வந்து பகவானை வழிபடலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கா ஆறு பாதை அஹ் மார்க்கங்கள் சோ அதுக்கு அத்வான பேரு அத்வா தீதா இந்த மார்க்கத்தெல்லாம் காட்டிலும் இருக்க தனித்து இருக்கக்கூடியவர் அப்போ அந்த பரபிரமஸ்வரூபத்துக்கு ஈக்குவலா சொல்றோம் இங்க வந்து சைவ சித்தாந்தத்துல பகவான அடுத்ததுல வந்து இது தன்னுடைய தாம் பிறந்த குலத்தை பத்தி அபதீக்ஷிதர் சொல்றார் சோ வியாணத்துல வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு சோ அத கொஞ்சம் இன்னைக்கு பாக்கலாமேன்னு தோணுத்து உற்பத்தியாபி ஸ்மரஹர மஹதி உத்தமானம் குலே அஸ்மின்னு ஆஸ்வாத்ய சோ முதல்ல தன்னை பத்தி சொல்லிக்கிறார் இந்த அபிரதீக்ஷிதர் ஸ்மரஹர ஸ்மர ம மன்மதன் மன்மதன நாசம் செய்தவனே நாசம் செய்தார்னா அவர் வந்து அழிச்சது இருந்தா கூட அம்பாளுடைய ஒரு சக்தியினால அவன் அப்படியே உலகத்தையே ஜெயிக்கிறான் வர் சவுந்தரல பார்த்தோம்னா ஆஹ் அது வந்து ஒரு இந்த இந்த உலகத்தையே வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லுவா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்மரஹர மன்மதனை ஜெயிச்சிருந்தா கூட அங்க அம்பாள் வந்து உயிர்ப்பிச்சு விடுறா மன்மதனுக்கு வந்து உயிர் கொடுத்தவா அம்பாள் அவன் வந்து கேட்பான் ஒரு நிமிஷம் வந்து இந்த இந்த நீ அந்தர்பம் பண்ணிடு சக்தியும் மன்மதன் வந்து அம்பாளை கேட்பா காமாட்சி இந்த இடத்துல நீ வந்து அந்தர்பாவம் பண்ணிடு எனக்கு வந்து நீ இல்லாத அங்க சிவன் தவிக்கிறத எனக்கு பாக்கணும்பா வா மன்னதனை அவர் ஜெயிச்சிருக்கலாம் அழிச்சிருக்கலாம் ஆனாலும் அம்பாள் வந்து அவனுடைய ஒரு ஒரு பிரபாவத்தை காவீக்கரிச்சு அந்த இடத்துல அந்த தன்னுடைய சக்தியினால அபாங்கா தேலத்வா ஜெகதீத வரங்கோ விஜய தேம்பர் ஏதோ ஒரு புஷ்பத்தை பானமா வச்சுட்டு இருக்கான் வில்லா வச்சுட்டு இருக்கான் அவனுடைய நான்கயிற பார்த்தா வந்து மதுகரங்கள் வண்டுகள்ங்கிறான் வண்டனுடைய வரிசைங்கிறான் வண்டனுடைய வரிசைய போட்டு கோத்து வச்சா என்ன நான்கயிறு மாதிரி நிக்குமா என்ன எத்தனை சஞ்சலத்துவம் அந்த இடத்துல ஆனா இந்த மன்மத்தனோட எஃபெக்ட பாக்காத ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தாங்கிறதே இல்ல மகா யோகியா இருந்தா சரி அதனால்தான் வந்து யோகினாமப்பியா யோகி யோகிக்கு அக யோகியா இருக்கக்கூடிய சிவனே ஒரு க்ஷணம் அவர் வந்து அசஞ்சார் அந்த மன்வத்தனுடைய எஃபெக்ட்ல அது ஏன் அம்பாளுடைய சக்தியினால அங்க ஸ்மரஹர மன்மதனை வந்து நாசம் செய்தவர் ஸ்மரஹர உற்பத் மகதி உத்தமானாம் குலே உற்பத்தியாபி அஸ்மின்னு இந்த மகதி ஒரு வசந்த குலத்துல உத்தமானாம் குலே இவரோட அப்பா தாத்தா ரங்கராஜன் மட்டும் அத்வைத முகரம்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு அது ஒரு ஸ்காலர்லி வம்சத்துல பிறந்தவர் அப்பயதீக்ஷித்தர் இவரை பத்தி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே தவிர இவருடைய அப்பா தாத்தா இவெல்லாம் பத்தி தெரியல அந்த அத்வைத முகரம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஒரு தாள் இருக்கு அவ்வளவுதான் அதாவது வெரி வெரி பிராக்மெண்ட்ஸ் ஆஃப் தட் ஒர்க் இஸ் அவைலபிள் அது வந்து மதுசூதன சரஸ்வதியோட இதுக்கு வியாணம் அதுக்கு ஒப்ப வந்து அதை சொல்ற அந்த அத்வைத முகூரத்தை அது இவரோட தாத்தா எழுதினார் அதனால்தான் மகத் உத்தமானாம் குலே மஹதி பெரிய வசத்தியான உத்தமர்களினுடைய குலத்தில் பிறந்தவர் உற்பத்தியாபி அஹ் துவன் மகிம ஜலதேகே சீக்கர அபி ஒன்னுடைய மகிமை எனும் அதாவது மகிமை துவன் மகிம சிவனுடைய மகிமை எனும் ஒரு ம ஜலதி சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினுடைய சீக்கர அணுன்னு திவிலைகள் சீக்கரம்னாலே திவிலைகள் டிராப்ஸ் அதுல அணு வேற இதுல வந்து அணுக்கும் அணோர் அணியான்னு சொல்ற மாதிரி இந்த திவிலையிலும் ஒரு அணு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தான் நான் வந்து பருகி இருக்கேங்கிற ஆஸ்வாத்ய தொன் மகிம ஜலதேகே உன்னுடைய மகிமா எனும் பெரிய சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சீக்கரங்கள் திவிலைகள் அதனுடைய அணுக்கள் அது ஆஸ்வாத்யாபி அத வந்து ஆஸ்வாதனம் பண்ணாலே போறோம் ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அர்க்க எருக்கும் புள்ளியும் போட்டுட்டு அப்படியே மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மியை கொடுத்துடுறேனா அடுத்ததுல அதனால இத்தனோண்ட அந்த திவிலைகளை நான் வந்து ரசிச்சிருக்கேன்னா சுவைச்சிருக்கேன்னா துவத் பாதா அர்ச்சா விமுக ஹிருதயா ஏன் இந்திரியானாம் சாப்பலாது இந்த இந்திரியத்துக்கு வந்து ஒரு சபலத்தன்மைங்கிறது இருக்கு அதனால உன்னுடைய மகிமைய நான் ஆஸ்வாதம் பண்ணி கூட உன்னுடைய பாத சேவைய பண்றதுங்கிறதுல இருந்து என்னுடைய மனசு வந்து கொஞ்சம் அப்படி விலகி இருக்கேங்கிறது பாத அர்ச்சா உன் பாதத்துல அர்ச்சனை செய்வதுங்கிற அதுல இருந்து விமுக ஹிருயாக அதுல ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஹிருதயத்தை கொண்டவனாக நான் இருக்கேன் என்னத்தினால இந்திரியானாம் சாப்பலாது என்ன இந்திரியன்களோட விவகாரமே எப்படின்னா இந்திரியாணி பிரமாதீனி ஆஹ் பலவான் இந்திரிய கிராமகா வித்வான் சமபி கர்ஷதி ஒரு வித்வானா இருக்கக்கூடியவன் யோகியா இருக்கக்கூடியவன கூட இந்திரிய கிராமா இந்திரியங்களுடைய கூட்டம் இருக்கேன் நம்மள்ட்ட அஞ்சு இந்திரியம் மத்தும் இல்ல கூட இதுல மனசுன்னு வேற ஒன்னு ஆறாவதா உக்காத்தி வச்சிருக்கார் ஏன்னா இந்த இந்திரியங்கள் பார்க்கறத நிறுத்தினா கூட மனசு பாக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறது அது என்னத்தெல்லாமோ போய் தேடின்னு இருக்கே ஆனாலும் இந்திரிய கிராம கூட்டமானது வித்வாம்சம் அப்பி கர்ஷதி ஒரு வித்வானா இருக்கக்கூடியவன கூட புடிச்சு இழுக்கறதே எதத்தோ ஹியபிக விபஸ்திதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா இந்த இந்திரியங்கள் வந்து மனச புடிச்சு இழுத்துண்டு போறதான் அஹ் ஒரு அறகுறையா ஒரு விஷயத்த நம்ம வந்து கிரகிச்சிருப்போம் அஹ் அதாவது தாமர பூவனுடைய ஒரு வாசனை ஓஹோன்னு இருக்கும்னு நம்ம படிக்கிறோம் ஏதோ காவியத்துல இங்க இருக்கிற ஏதோ ஒரு கண்ட பூவை வந்து முகர்ந்துட்டும் இதுல வந்து ஒரு லேசா ஸ்மெல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப தாமர பூனுடைய ஸ்மெல் எப்படி இருக்குமோன்னு அதுக்கு ஒரு லாலசம் இருக்கீடு தெரிஞ்ச ஒரு இத்தினு விஷயத்த வச்சுட்டு தெரியாத கேள்விப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த பத்தி நம்ம என்னமோ அஹ் ஒரு கிரீடு ஒண்ணு இருக்கு அந்த அவரெஸ்டுங்கிறது முடியாது வைராகேஷ் தகத்துல ஆஷா நாம நதி ஆசைங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய கரபுரண்டு ஓடுற ஒரு நதி மனோரத ஜலா அதுல வந்து மனோர்த்தம் அதுதான் ஜலம் திருப்பி திருப்பி அதுல வந்து மேல வந்துட்டே இருக்கா அலவாயிருது திருஷ்ணா குலா தரங்கங்கள் வருது இது திருஷ்ணாங்கிறது டிசையர் ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறச்சே நமக்கு அப்பப்போ அது மேல ஆசை வரும் அப்பப்போ அடுத்தது மேல ஆசை வரும் அந்த அலைகள் ஒரு நதியில இருக்கிற மாதிரி அந்த ஆசைகள் திருஷ்ணா தரங்கா குலா ராக கிராகவதி ராகம்ங்கிறது என்னன்னா பிடிச்சி உழுத்துடும் நம்மள கிராகவதிங்கிறது இந்த முதல்ல மாதிரி புடிச்சு இழுக்கறதா ராக கிராகவதி விதர்க்க விககாகா இந்த பறவைகள் வந்து இங்கேயும் அங்கேயும் அசைகிறதோ இல்லையோ அந்த இடத்துல அது போல நமக்கு வந்து விதர்க்கம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் இதை பண்ணலாமா கூடாதா இதுல பிரவர்த்திக்கணுமா வேண்டாமா இது நல்லதா கெட்டதா இது இப்படியே லைஃப் ஓடின் இருக்கு விதர்க்க விககாகா இதுல வந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் விவேகம்னா நம்ம வந்து தாண்டிடலாமே அப்படின்னா அந்த விவேகம் எப்படி இருக்குன்னா புரோத்துங்க சிந்தா தட்டியான் இந்த நதியை தாண்டதுக்கு கரை எப்படி இருக்குன்னு ரொம்ப உத்துங்கம் துங்கம்னாலே உயர்வு உத்துங்கம்னா மிக உயர்வு புரோத்துங்க சிந்தா தட்டிம்பர் அ எங்க இருக்குன்னே தெரியல அந்த தடம் நமக்கு தாண்டதுக்கு இத தாண்டினவா நாலு பேர் இருப்பாங்கிறார் ஆஹ் நந்தி யோகேஸ்வராக இத ஒருவேளை இந்த ஆசைங்கிற நதியை தாண்டிட்டான்னா அவன் வந்து சந்தோஷமா இருப்பாங்கிற இந்த இந்திரியங்களுடைய சபலத்துவம்ங்கிறது இருக்கு பாருங்க இட் இஸ் வெரி டிபிகல்ட் நமக்கு எல்லாம் தெரியும் மகிமை அவருடைய மகிமை என்னங்கிறது தெரியறது இது முடிஞ்ச உடனே போய் நம்மளுடைய இந்திரியங்கள் தானே வேலை செய்யறது கடகடான்னு அது அது உடனே வந்து என்னத்தை சாப்பிடலாம் தானே பாக்குறோம் என்னத்தினால இந்திரியான சாப்பலாது இந்திரியங்களுடைய ஒரு சப்பல புத்தி ஒரு விகிள் மைண்டட்னஸ் அதனால இதுவா சோ இப்ப என்ன ஆறுனா இதெல்லாம் வந்து சொல்றாரு சொல்றாருந்தான் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு அப்ப நம்மெல்லாம் எந்த நிலைமையில நம்ம வந்து அந்த அந்த லிஸ்ட்லயே நம்ம போட்டுக்க முடியாது போல இருக்கு நம்மள வியக்ரஹா துட்சேஷு துச்சமான விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு இருக்கே அவர் வந்து வேண்டி கறிச்ச வந்து பர்திரஹரி வைராகியில கதா வாராணியாம் என்ன வேண்டிக்கணும் எதை ஆசைப்படணுங்கிறதுக்கு ஒரு 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 லெவல் காமிச்சு கொடுத்துருவார் நமக்கு கதா வாராணியாம் எப்ப நான் வந்து வாராணியில போயி அந்த அமர தட்டினி ரோதசி தேவ நதியான கங்கையினுடைய கரையில உட்கார்ந்துட்டு வசன்னு வெறும் ஒரு கௌபீனத்தை கட்டிண்டு சிரசி கலையில வந்து ரெண்டு கையும் கூப்பிண்டு அஞ்சலி புட்டம் நிததானோ கௌரிநாத சம்போ திரிபுரஹர இப்படின்னு கத்திண்டு நான் என்னுடைய நாட்களை அப்படியே ஒரு அஹ் நிமிஷமே தான் ஏஷ்யா ஒரு க்ஷணம் போல என்னுடைய திவசம் போகணும் அப்படி ஆசைப்படணும் பேர் ஆசைக்கு லெவல் கொடுக்கிறார் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இங்க என்ன ஆயிடுதுன்னா துச்சேஷு வியக்கிரகாங்கிறார் ரொம்ப துச்சமான விஷயங்கள்ல நமக்கு வந்து பிரவிற்த்தி இருந்துட்டே இருக்க விக்கிரகான அப்படியே ஈடுபட்டு இருக்கக்கூடியவனாக அஹ ஜனனம் என்னுடைய ஜன்மாவ அஹஹி ஐயோ என்னுடைய ஜென்மாவ இப்படி இந்த பாபியான நான் ஏஷ பாபா வியர்த்தையாமி வீணாக்குறேனே அப்பிதீஷர் சொல்றது இது யாரு சொல்றாங்கிற அந்த விசேஷம் பார்த்தோம்னா நம்ம எங்க உத்தத்தியாபி ஸ்மரகர மகத்தி உத்தம குலே அஸ்மின் அந்த உத்தம குலம்ங்கிறதுக்கு வந்து சில க்ளூஸ் ஒன்னு வந்து இவர் நீலகண்ட தீட்சிதர் வந்து அவருடைய குலத்தை பத்தி சொல்றார் இங்க ஸ்ரீ சிவ அம்ச வித்யேஸ்வர அவதாரம் சிவனுடைய ஒரு அம்சாவதாரமாகவும் அப்பே தீக்ஷிதர வித்தியேஸ்வர வித்தியேஸ்வரர்னுட்டு ஒருத்தர் அவருடைய ஒரு அவதாரமாகவும் சொல்றார் இங்க சோ கிருத தீக்ஷா வித்யேஸ்வரேஷு கஷ்டன இவர் ஏழாவதாக சொல்றா இவரை சப்தம வித்யேஸ்வரஹான்னு அதாவது வித்தியேஸ்வரர்கள்னு நிறைய பேர் போல இருக்கு பகவானுடைய ஒரு அஹ் அம்சங்களாக அதுல வந்து ஏழாவது ஒரு அம்சமா சொல்றோம் எப்படி நம்ம அஹ் முப்பத்தி ரெண்டு அம்சாவதாரங்கள்னுட்டு விஷ்ணுக்கு சொல்றோமோ அதே போல அம்சாவதாரங்கள் சிவனுக்கு அதுல ஒருத்தராக அந்த ஒரு அம்சமாக பிறந்திருக்கார் அப்பே தீட்சிதர் கிருத தீட்சா அகோரமுகே குல கூட்டஸ்தோ பரத்வாஜா வித்யேஸ்வரேஷு கஷ்டன பிதாமகோ நக இது விசிரம்ப நக பிதாமக எங்க தாத்தா இப்படி அப்படின்னு வந்து நீலகட்ட தீட்சிதர் அப்படி சொல்லிக்கிறார் தாத்தாவை பத்தி ஒரு தீட்ச அகோர முகேங்கிறச்சு சிவனுடைய ஒரு அஹ் மந்திர தீட்சா அவருக்கு இருக்கு அது அண்ட் அந்த வித்யேஸ்வரர்கள்ல ஒருத்தருடைய ஒரு அவதாரமாக பிறந்தவர் ஸ்ரீகண்டோ அவததார வித்தேஸ்வரங்கறத வந்து ஸ்ரீகண்டங்குற ஒரு வித்யேஸ்வரர்னு சொல்றார் சோ ஸ்ரீகண்டோ அவததார எஸ்ய பபுஷா கர்கியாத்மனே கர்காத்மனா இவ அச்சுதா இவ அச்சுதா அப்படி இருக்கணும் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதா ச ஸ்ரீகண்ட வித்யா குரு அவருக்கு வித்யா குருவாவும் ஸ்ரீகண்டன் இருந்தார் அண்ட் ஸ்ரீகண்டர்னு இன்னொரு ஒருத்தர் அவருடைய அவதாரமாக அப்பைய தீட்சிதர் பிறந்தார்ன்னு சொல்ற அதுல வீணா தத்வஜ சங்கியா லசித கலி சமாபா பிரமாஷே இது வந்து பிரமாதி வருஷத்துல பிறந்தார் அந்த இந்த ஒவ்வொரு வேர்டும் வந்து அதாவது வ ந த இதெல்லாம் வந்து அந்த இந்த சிஸ்டம்ல வந்து நம்பர் அலாட் பண்ணுவா ஒவ்வொன்னுத்துக்கும் இந்த வாக்கு ஒரு நாலு ஐ திங்க் நாக்கு வந்து அஞ்சு இதுக்கு ஆறு தத்துவக்கு வாக்கு அகேன் போர் சோ இத வந்து பெரட்டி போட்டோம்னா போர் சிக்ஸ் ஃபைவ் போர் அந்த கலியுக வருஷத்துல அவர் பிறந்தார் இது வந்து கிட்டத்தட்ட அந்த பிப்டீன் ஐ திங்க் செவன்டி ஏதோ அந்த மாதிரி வருது அந்த டைம் கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல இந்த வருஷத்துல பிறந்தார் இந்த மாசத்துல இந்த லக்னத்துல கன்னியா லக்னே இதெல்லாம் சொல்லி அஹ் அவர் சொல்லியிருக்காரு அதுல கௌரி தேவியை விரிஞ்சிபுரம் விரிஞ்சீசபுரத்துல அவர் பிறந்திருக்கார் சோ அதை விட வந்து சிவனுடைய சிவரகசியம்னுட்டு ஒரு டெக்ஸ்ட்ல கலி விசேஷத்தை பத்தி சொல்றச்சே கலியுகத்தினுடைய விசேஷங்களை பத்தி சொல்றச்சே நவாம்ஷே அஷ்டம அத்தியாயே விசேஷ கதனே அதுல வந்து ஸ்ரீ பகவத்பாதாளுடைய ஒரு அவதாரத்தை சொல்ற இடத்துல இங்க தீட்சிதா அப்படின்னு சொல்ற சோ மிளே ஆச்சாரபரா சர்வே தரிதிரா த்விஜாத்தையஷிய எப்ப வந்து மிளேட்ச ஆச்சாரபரா அந்த ஆச்சாரத்தை ஆச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக த்விஜாத்தையாக அஹ் பிராமணன் முதலிய த்விஜாத்திகள் அவர்கள்லாம் இருப்பாளோ அந்த சமயத்துல ஒரு யதி ஒரு ஒரு யோகியானவர் பிறப்பார் அவருதான் வந்து சங்கரஹா அதாவது சிவே மதம்ச சம்பூதாங்கிறார் ஹே சிவே பார்வதிக்கு சிவன் சொல்லக்கூடிய விஷயம் இது அந்த சிவரகசியத்துல மதம்ச சம்பூதா சங்கரஹா சங்கரோத்தமஹா என்னுடைய அம்சமாக சங்கரர்னு ஒருத்தர் பிறக்க போறார் பகவத்பாதால சொல்றது சதுர்பிஷிஷ்யி கலௌ அவதரிஷ்யதி கலௌ கலியுகத்தில் அவர் அவதாரம் செய்வார்னு சொல்ற தஸ்மைச்ச உபனிஷத் வித்யா மயா தத்தா மகேஸ்வரி நான் உபனிஷத் வித்யை முழுக்க அவருக்கு நான் கொடுத்துட்டேன் யாருக்கு இந்த சங்கரராக ஆஹ் சங்கரனுடைய அம்சபூதமா இருக்கக்கூடிய சங்கரர் அவருக்கு நான் என்னுடைய அஹ் இந்த உபனிஷத் வித்தைய கொடுத்திருக்கேன் பூமோ ஷண்டானாம் கண்டனம் சக கரிஷதி பாஷண்டர்கள் கரைச்சு நாஸ்திகர்கள் சோ வேத நெறிய வந்து வழிபடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஷண்டர்கள்னு வேறு சோ பாஷண்டஷண்டானாம் கண்டனம் கரிஷியதி அவர்களுடைய ஒரு இத வந்து பிலாசபிய உடைக்கிறதுக்குன்னு வந் வருவர் அதுக்கப்புறம் கலௌ ஏவ மகாதேவி ஹரதத்த அபிதா த்விஜா அசைவ தண்டனார்த்தாய தண்டனார்த்தாயஷ்யதி மகீதலே தீக்ஷித்தோபி பவேத் கஷ்டித் மதம்சோ பூசுரோ அம்பிகே இதுல வந்து சில பேர் வந்து அந்த கங்காதர அஷ்டகத்தை வந்து ஹரதத்த சிவாச்சாரியார் பண்ணதுன்னு சொல்றா அல்லது ஹரதத்தர் பண்ணதா இருக்கலாம் இங்க வந்து ஒருவேளை இந்த ஹரதத்தரும் இந்த தீட்சிதரும் ஒன்னா இருக்கலாம் சொல்ல தெரியல ஹரதத்தர்னு அவருக்கு பேர் இருக்கலாமா இருக்கும் ஜென்ரலி இதெல்லாம் வந்து இந்த மூணு நாலு பேர் வெப்பா ஒரு பேர் தான் வெளியில தெரியும் எல்லாருக்கும் மத்த இன்னொரு பேரு வந்து வெளில தெரியாது அந்த மாதிரி கூட இருக்கலாம் அல்லது ஹரதத்தர்னு ஒரு தனி பர்சன் தீட்சிதா அப்பின்னு போட்டதுனால அப்பய தீக் மூணாவது அம்சாவதார்கலாம் கஷ்டித் மத அம்சா என்னுடைய அம்சமாக பூசுரஹா ஒரு பிராமணன் பாசுர ஆச்சார நிரதா ஷைவகா சந்தோக வம்சஜை சந்தோக வம்சஜா ஷைவகாவா இருந்து சந்தோகங்கரைச்சு சந்த் அந்த சாமகானம் சாம வேதியா அந்த வம்சத்துல பிறக்கிறவரா இருப்பாரு சோ அந்த உற்பத்தியாபி இது வந்து மகத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நமக்கு சைவ சைவ சாஸ்திரம் ததா பூமௌ லுப்தம் லுப்தம் மறைஞ்சு போயிருக்கக்கூடிய சாஸ்திரத்தை இவர் எடுத்து விஸ்தாரம் பண்ணுவார் அப்ப தீட்சிதர் ஏன்னா அந்த மணி தீபிகாவா அஹ் அது ஒண்ணு அவருடைய குரு ஸ்ரீகண்டர்னு வித்யா குரு அவருடைய ஒரு அஹ் சுத்தாத்வைத்தம்னு ஒரு தர்சனம் அந்த பிலாசபி வேதாந்தம் அதனுடைய ஒரு மெத்தட் படி அவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்காரு அப்தீக்ஷிதர் அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவர் வந்து எழுதியிருக்காரு அதுக்கு சோ சிவா வந்து ஸ்தாபனம் பண்றதுக்கு அவர் வந்து பண்ணார் ஆனா கடைசி காலத்துல சிவனையே ரொம்ப சொல்லிட்டோமேன்னு சொல்லி தான் வந்து சக்தி வந்து ஆட்கொண்டு ஆஹ் துர்கா சந்திர கலாஸ்திய பண்ணார் ஆஹ் அந்நேபி பக்தா சிவ சக்தி இல்லாத சிவனை வந்து தனியா வந்து பார்க்க கூடாதேங்கிறதுக்காக அங்க வந்து எடுத்து காண்பா இருந்தது உம் அந்நேபி பக்தாக தேவேஷி சேரே சோலே பாண்டிய கேச்ச சேர தோஷத்துல சே சேரன் சோழன் பாண்டிய வம்சம் இந்த எல்லா இடத்துலயும் இருக்கும் தீஸ் இது அன்னைக்கே சொன்னாலா சொல்லலையா இந்த டிஸ்கஷன் எல்லாம் வேண்டாம் ஏன்னா இது வந்து இன்டர்பலேஷனா கூட இருக்கலாம் தெரியாது சிவரகசியத்துல இருக்கக்கூடியது இது அதனால உத்தமான குலேங்கிறச்சு ரொம்ப உத்கிருஷ்டமான இந்த ஸ்ரீ ரங்கராஜ யஜ்வ பிரபிருதிக கோத்திர அஹ் ரிஷி பரியந்தானாம் ஸ்ரௌத கர்ம அனுஷ்டான வரிஷ்டானாம் கர்ம வேதத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து அப்படி அவ வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குலத்துல பிறந்தவர் ரங்கராஜ அத்வரிங்கிறது ரங்கராஜ நான் சொன்னேனே இப்போ அத்வைத்தில வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு அவர் அப்பேற்பட்டவர் சிவைக்க சரணானாம் சிவனுடைய ஒரு பரம பக்தரான அந்த குலத்துல பிறந்தவர் இவர் அவரே எப்படி சொல்றார் ஆஹ் மேல உத்யாபி உம் ஆஹ் இதுதான் மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வேண்டாம் படிக்கலாம் ஆனா கிம் பாவியம் கிம் அபாவியம் வா சம்சாரே இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஆஹ் இத சொல்றார் ஆஹ் எதுக்குன்னா எந்த முக்கியம் ஆனா நல்ல குலத்துல பிறந்தா கூட இல்ல கெட்ட குலத்துல பிறந்தா கூட ஒருத்தரோட ஒரு சம்ஸ்கார விசேஷங்களுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு வந்து மோட்சம் அடையறதோ இல்ல ஒரு ரிசல்ட் ஏற்படுறதோ அதுக்காக எடுத்துக்காட்டா இங்க சில விஷயங்களை வந்து வியாக்கியானத்துல சொல்றார் ரிஷியசங்கர்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஞானியா இருந்துட்டு அவருக்கு கடைசியில வந்து அந்த ஒரு மான் கர்ப்பிணியா இருக்கிறத பார்த்துட்டும் அவர் வந்து அது பேர்ல ஒரு ஆஹ் பரிவு ஏற்பட்டு அதை காப்பாத்தணும்னு சொல்லி இவர் மனஞ்சதுனால அடுத்தது அவருக்கு வந்து ஒரு மான் பிறவியா இருந்து அதுக்கப்புறம் ஜடபரதனா பிறந்து இந்த மாதிரி பல பேர் எந்த ஒரு இதுல இருக்கும் எந்த கர்ப்பத்துல இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி வந்து ஒரு சம்ஸ்கார விசேஷத்துல அவளுக்கு ஏற்படும் இவர் வந்து இத்தனை பெரிய குலத்துல பிறந்திருந்தா கூட அந்த மகிம ஜலதேக அந்த மகிமைய வந்து இவர் பருகி இருந்தா கூட இவருக்கு வந்து ஒரு அஹ் பாபகான்னு தன்னை சொல்லிக்கிறார் ஏன்னா இன்னமும் இந்த விஷயங்கள்ல அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு அது வந்து துச்சேஷு துச்சேஷம் இந்த துச்சமான விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு சில விஷயங்கள்ல எழுந்ததுல இருந்து சாப்பிடலாமா கொள்ளலாமான்னு இருக்கோம் அதை சொல்லிக்கிறார் அவர் உம் நெக்ஸ்ட் போலாம் ஒரு தடவை படிச்சு விடுறேன் ஸ்லோகத்தை அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போயிடலாம் உற்பத்தியாபி ஸ்மரஹர மகதி உத்தமானாம் குலே அஸ்மின் ஆஸ்வாத்ய துவன் மகிம ஜலதேகே அபி அகம் சீக்கர அணுனா அணுன்னு த்தாச்சாபிமுகலாத்து இது அஹ ஜனம் வியாமிஷ பாபதுயமான அரதிரோண அக்கோண பிரபுதி குசுமே அர்ச்சனம் தே விதேயம் பிராப்ம் தின ஸ்மரம்மரன் ரெண்டு ஸ்லோகமா சொல்ற மன்மதனுடைய எஃபெக்ட் தானே நமக்கு வந்து பல விதமான இந்திரியங்கள்னால கட்டு இழுக்கப்படுறோம் அத வந்து போக்கினவரை நம்ம இது பண்ணோம்னா அந்த ஒரு அலங்காரம் உண்டு தேஸ்தி திருலோச்சனகாம் உம் ஆரம்பம் என்ன சித்தேஸ்தி திருலோச்சனகா அதான் சொல்றேன் வந்தா அப்புறம் சொல்றேன் அர்க்கத்ரோண பிரபிருதி பிரபிருத்தி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் प्राप्यम तेन स्मरह रोक्षसाज्यलक्ष्मी एतन शिव शिव व्यर्थयन कालम आत्मन आत्मद्रोही आत्मद्रोही कवश भूयसाधा भूयसाधा भूयसा अधः पतामि அர்க்க துரோண பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் தே அர்ச்சனம் விதேயம் உனக்கு தே தவ உனக்கு அர்ச்சனம் அர்ச்சனை ஆராதனைங்கிறது எதனால விதேயம் அப்படின்னா செய்ய வேண்டும் இந்த புஷ்பங்களினால செய்ய வேண்டும் அர்க்க அர்க்கன எருக்கம்பூ துரோண துரோணங்கிறது தும்பப்பூ இந்த மாதிரி புஷ்பங்களை வைத்துக்கொண்டு பிரபிருதி குசுமைகி தே அர்ச்சனம் விதேயம் உனக்கு இந்த மாதிரி புஷ்பங்களை வைத்துக் கொண்டுதான் தான் உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் இப்ப என்ன கிடைக்க போறது மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி பலம் பிராப்தியம் தேன தேன அர்ச்சனைன அந்த அர்ச்சனை செய்வதனால இப்ப நமக்கு என்ன ஆயிடுது பெரிய மோக்ம்ங்கிற ஒரு சாம்ராஜ்யம் ஒரு கிங்டம் அப்படிங்க அந்த சாம்ராஜ்ய லக்ஷ்மிங்கிறது அதனுடைய அந்த செல்வம் மோட்சம் எனும் ஒரு ஒரு செல்வமானது பலனாக கிடைக்க பெரும் பிராப்தியம் அப்படிங்கிற இத்தூண்டு புஷ்பத்தை கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு வந்து கிடைக்கணும்னு பாக்குறோமா ஏதானபி பெருசா மந்தார புஷ்பத்துக்கோ சம்பக புஷ்பத்துக்கோ இங்க இருந்தும் அங்கிருந்தும் போய் அலைஞ்சு பண்ணணும்ங்கிறது அவசியம் இல்லை அவருக்கு ஆஹ் ஆஹ் அர்க்கத்ர பரிவிருத்தி அலங்காரம்ண்டு கொண்ட எக்கச்சக்கமா கேக்குறோம் அவர்கிட்ட இருந்து அது என்ன ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி அது இல்ல அர்க்கத்ரோண பிரபுத்தி குசுமைகி பெருசா நம்ம ஒண்ணும் அவருக்கு கொடுத்துடணுங்கிறது இல்ல இந்த கீதைல பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதிங்கிறாரு அதே போல பக்தியா பிரயச்சதின்னு அங்க வந்து கிளாஸ் போட்டிருக்காரு பக்தியா அப்படின்னு அங்க இங்க வந்து மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி பலம் பிராப்தியம் அத நம்ம வந்து பலனா அடைய பெறுவோம் அப்படிங்கிறத லக்ஷ்மி மோக்ஷாம் ஜானன் அபி இது தெரிஞ்சிருந்தும் கூட நான் என்ன பண்றேன் சிவசிவர்த்து காலம் ஹே ஆத்மன்னு வியர்த்த வியர்த்தஎன்னு காலம் வியர்த்த என்ன என்னுடைய காலத்தை நான் வந்து அப்படியே வீணாக்கிண்டு ஒண்ணு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை என்னுடைய காலம் ஆத்ம துரோகி ஆத்மாவுக்கு துரோகம் செய்யறேன்னா நிஜமாவே ஆத்மாவுக்கு துரோகம்ங்கிறது கிடையாது இந்த ஆத்மாவுக்கு ஹிதம் எதுன்னா தொு ஜீவ பிரியமிச்சசி சேத்து நரஹரி பூஜாம் குரு சத்தவர் சங்கரர் அதுல வந்து உனக்கு நீ வந்து ஏதாவது ஒரு ஒரு உன்னுடைய ஆத்மாவுக்கு உகந்ததாக ஹிதமாக ஏதாவது செய்யணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ பூஜைய பண்ணுங்கிற ஆனா பூஜைய பண்ணலன்னு விட்டு முந்தின ஸ்லோகத்துல சொல்லிருக்காரு அர்ச்சா விமுக ஹிருதயான்னு சொல்றாரு அதனால இங்க துரோகிங்கிறார் ஆத்மாவுக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆயிடுறது ஆத்மாவுக்கு ஹிதகாரியா இருக்கணும்னா பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் இது எப்படி ஒட்டி ஒட்டி வரும் எனக்கு நான் வந்து நல்லது பண்ணணும்னா எனக்கு தானே நான் நல்லது பண்ணிக்கணும் எதுக்காக பகவானுக்கு நான் பண்ணணும்னா அந்த லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கணும் அதுல வந்து அழகா சொல்வார் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலகா பிம்பாலங்கிருதி மாத்தனு தேம்பர் நமக்கு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறோம் கண்ணாடியில இருக்கக்கூடிய இமேஜுக்கு வந்து ஒரு பொட்டு வைக்கணும்னா எங்க பொட்டு வைக்கணும் கண்ணாடியில வைப்போம் நமக்கு என்ன வச்சுப்போம் சோ நமக்கு அப்போ அதே போல நாம ஜீவன்கள் எல்லாம் அந்த பகவானுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அப்ப நமக்கு ஒரு அலங்காரம் ஏற்படணும்னா அந்த பகவானுக்கு தான் அலங்காரத்தை பண்ணணும் நமக்கு ஒரு ஹிதமான விஷயம் நடக்கணும்னா அது பகவானுக்கு ஹிதமா ஒரு விஷயத்தை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கக்கூடிய நமக்கும் நன்மை அதனால்தான் ஆத்ம துரோகிங்கிறார் ஏன் ஆத்ம துரோகி ஆத்மாவுக்கு ஹிதத்தை தேடாமல் திருப்பியும் திருப்பியும் அதகா பதாமி கரண விவசகா கரணங்கள்னா இந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள்னால விவசகா இந்திரியன்களுக்கு அடிமைப்பட்டவனாக காலம் வியர்த்தையன்னு காலத்தை வீணாக்கிண்டு ஹே ஆத்மன்னு ஆத்மன்னுங்க அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானே நான் எப்படி இருக்கேன் ஆத்ம துரோகியா இருக்கேன் நீதான் என்னுடைய ஆத்மாவில அந்தரியாமியா இருந்து இருக்கிறவன் அப்ப நீதான் வந்து பிம்பபூதமா இருக்கக்கூடியவன் நான் பிரதிபிம்பூதமா தான் இருக்கேன் அப்போ உனக்கு ஒரு அர்ச்சனைய பண்ணாதான் எனக்கு இங்க வந்து நன்மை அப்படிங்கறது கூட தெரியாத நான் வந்து உனக்கு அர்ச்சா விமுகாவா இருக்கேன் அதனால ஆத்ம துரோகி கரண விவசகா இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கேன் பூயசா மறுபடியும் மறுபடியும் சிவசிவா சிவசிவாங்க அது திருப்பி திருப்பி நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு வந்து மாபெரிவால நினைச்சுக்காதே இருக்க முடியல அந்த இடத்துல திருப்பி திருப்பி அந்த ஸ்லோகத்தை சிவ சிவசிவ பஸ்யந்தி சமம்ங்கிற இடத்துல சிவசிவா அப்படிங்க இல்லையோ சச்ச ஏதாவது ஒண்ணு ஒரு தப்பா நடந்துட்டு சிவா அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகத்துல சிவசிவ என்ன காலம் இப்படி என்னுடைய காலத்தை நான் வந்து வேஸ்ட் பண்றேனே பூயசா அதா பதாமி திருப்பியும் என்னுடைய நிலைமையில இருந்து நான் திருப்பி திருப்பி விழுந்துடுறேனேங்கிற இது நூண்டு புஷ்பத்தை வச்சுட்டு மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியவன் அந்த அர்ச்சனையை செய்யாமல் ஏத ஜானன் அப்பி இது என்ன எனக்கு அவருக்கு தெரியாதா என்ன அப்தீக்ஷத்தருக்கு தெரியாத இருக்குமான்னு அது ஜானன் அப்பி சிவசிவ காலம் என்ன ஆத்ம துரோகி கரண விவசகா பூயசா அதஹா ஏவ பதாமி விழுந்து இருக்கேன் அப்படிங்கிற இதோட இருக்கட்டும்